பார்க்க வேண்டிய 5 முக்கிய திருக்கோயில்கள். சென்னையில் பார்க்க வேண்டிய 5 கோவில்களும் அதோட சிறப்புகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில். இந்த கோயில் சென்னையின் மிக முக்கியமான பகுதியான திருவல்லிக்கேணியில் இருக்கு. இந்த கோயில் நரசிம்மரை வணங்கினா கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் கிடைக்கும். இதை தவிர இந்த தலத்தில் பெருமாளை மனமுருக வேண்டினா கல்யாண வரம், குழந்தை வரம், அதோட குடும்ப ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதா ஐதீகம். இந்த தலத்தோட சிறப்பு என்னென்னா, பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இந்த தலம் 61வது திவ்ய தேசம். அது மட்டும் இல்லாமல் 9 அடி உயர மூலவர். சாரதிக்குரிய மீசையோடு இருக்கிறது இந்த தலத்தோட முக்கிய சிறப்பு. அடுத்து அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோவில் மயிலாப்பூரில் இருக்கு. இங்கே இருக்க ஈசனை வழிபடுறவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இந்த தலத்தில் இருக்க கற்பகாமலை வணங்கினா பூர்ண குணமடைவதா சொல்லப்படுது. இந்த தலத்தோட சிறப்பு, இங்க சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். சிவனோட தேவர பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 257வது தேவார திருத்தலமாகும். அடுத்ததா அருள்மிகு காமாட்சியம்மன் கோயில். இந்த கோவில் சென்னை கோயம்பேட்டில் இருந்து 15 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த தலத்துல அரசு வார வழிபாட்டு முறை நடைமுறையில் இருக்கு. வாரத்தில் ஏதாவது ஒரு நாளில் எலுமிச்சை கனியோட அம்மனை தரிசித்து அப்புறம் அதே கிழமையில் தொடர்ந்து 6 வாரம் நினைச்ச காரியங்கள் கைகூடுறதா ஐதீகம். அடுத்து தேவநாதர் பெருமாள் கோவில். இந்த கோவில் செங்கல்பட்டு போகிற வழியில் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு வலதுபுறமாக 3 கிலோமீட்டர் தூரத்தில் செட்டிப்புண்ணியம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த தல மூலவராக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபட்டா கல்வியில் சிறந்து ஞாபக சக்தி அதிகரித்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறலாம்னும் வியாபாரம் செழிப்பதாகவும் ஐதீகம். 5வதா அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கோவில். சிறுவாபுரியை தாண்டி சின்னம்பேட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த தலத்துக்கு வரவங்க கடுமையாக விரதம் இருந்து பசியோடு தரிசிக்க வேண்டியதில்லை, அதுவும் நேரில் வர வேண்டியதும் இல்லையா. திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அடைகிறது போல சிறுவாபுரி முருகனை நினைச்சாலே வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறந்திடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.